Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் அனுகுலேன் கார்த்திக். இன்றைக்கி என்ன யூஸ்டுகார் ரிவ்யூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் மகேந்திரா போலீரோ மற்றும் டாடா சுமோ வாகனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் இன்றைக்கி என்ன ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ ஒட்டி ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் காரை பற்றி புத்தம் புதிய அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா சுமோ வாகனம் தாங்க. இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN01Z67744 அப்படிங்கிறதான் இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த டாடா சுமோ விக்டாவோட மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 160,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகிருக்குதுங்க. இந்த வெஹிக்கிளோட ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு 3 ஓனர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்தோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் வந்து அவைலபிள் இருக்குது. வாகனத்தோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ டயர் தான் போட்டிருக்கிறாங்க. வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மித்தபடி வாகனத்தோட இன்டீரியர் லுக்கு அவுட் லுக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வெஹிக்கிளோட ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 125,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது, நெகசிபிள் ரேட்டு தான். நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா போலீரோ SLXங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வெஹிக்கிளோட வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆயிருக்குதுங்க. இந்த காரோட ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது தேக்கிலுக்கு 2 ஓனர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மித்தபடி வாகனத்தோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மகேந்திரா போலீரோ இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்திங்கனா ஒர்க்கிங் கண்டிஷன், 4 விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருங்க, சென்ட்ரலாக் சிஸ்டம் அவைலபிள். இந்த வாகனங்களை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வாகனங்களை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கவங்களுடைய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,25,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது, நெகசிபிள் ரேட்டு தான். நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களின் வாகனங்களை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேனல் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களின் வாகனங்களை 3 நிமிட வீடியோ வகை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களின் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழருடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழருடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.